சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்டே போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜாக்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கித்தர முடியும், உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலில் புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது, நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும், உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம், சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது, முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது, அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார்,
ஐயா, உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னாரு டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலேயாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார். வாங்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது எப்படி காதில் வாங்கிக்காமல் இருக்க முடியும்? காதுங்கிறது எப்பவும் திறந்தே இருக்கக்கூடிய ஒன்று தானே. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அவர் என்ன சொன்னார் திருப்பி சொல் அப்படின்னு சொன்னால் சொல்ல தெரியாது. காது சரியாக கேட்டாலும் நாம் பேசுகிறத மற்றவங்க சரியாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, கேட்பதுங்கிறது வேறு, கவனிக்கிறதுங்கிறது வேறு. அதாவது கேட்கறதுன்னா அது ஹியரிங், கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங். கேட்கறதுங்கிறது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்குறோம், எவ்வளவோ சத்தம் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. கார் போகிற சத்தம் கேட்குது, பறவை ஒரு மரத்துலேருந்து கத்துது, அந்த சத்தம் கேட்குது, இப்படி நிறையா வந்து காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா, நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பாக கேட்கறது. எத்தனையோ சத்தத்துக்கு நடுவில் தன்னுடைய குழந்தை அழற சத்தத்தை தாய் தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா, அது மாதிரி. விவரம் தெரிஞ்சவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா, முதல்ல காதால் கேட்குறது, இது முதல் அம்சம். ரெண்டாவது என்னென்னா, கேட்டதை புரிஞ்சுக்கிறது. மூணாவது என்னென்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது, ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறமே. அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், வெறுமனே கேட்குற குழந்தை ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுடும். அதாவது கேட்குற குழந்தை அப்படி செய்யும், ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும். இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக 6% அறிவை பெருக்கிக்கிறானான், எழுதுறது மூலமாக. படிக்கிறது மூலமாக 19% அறிவை பெருக்கிக்கிறானான். பேசுறது மூலமாக 30% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கவனிக்கிறது மூலமாக 45% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம். அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான். அதனால் கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். கேள்வி ஞானம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது கவனித்து கேட்கணும், அதுதான் முக்கியம். இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம், அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடுது. அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எறியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை. அது என்ன தடைகள் அப்படின்னா, நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு, இது ஒரு தடை. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது, மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது, இதெல்லாம் தான் தடைகள். ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும், அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும், மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும், இல்லைன்னா குழப்பமாயிடும். ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க, சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க. எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் பொட்டியில் போட்டுடணும்னு சொன்னார், ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. கடிதத்தை பெட்டியில் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படிங்க முடியும், அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம். அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே மறந்து விடுறது, இப்படி ஒரு வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவி, செவிச்செல்வம் ரொம்ப முக்கியமானது. நிறைய கேட்கணும், சொல்கிறத விட கேட்கணும், கேட்கிறத விட முக்கியம் கவனிக்கிறது. அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும். கழுதிய நண்பர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க. அப்போது அந்த கழுதை கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பிச்சு தான், அதோ பாரு அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ரொம்ப வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல
அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, இது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது. நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளோ இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள், நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் இன்டர்வியூவுக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துக்கிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ரெண்டாவது என்னென்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர்,
பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்கிறது. ரெண்டாவது, நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காறது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கப்படாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்குறவங்க நம்மக்கிட்டே இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்கிறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால், அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா, அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா. ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னென்னா வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்ககிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்டே இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. அதனால் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமா வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளோதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடணும், அவ்வளோதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அது அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாரான்,
உடனே அவர் சொன்னார், ஐயா இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான், நீங்கள் என்னை முட்டாள்னு சொன்னீங்க, யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆளுகிட்ட போக மாட்டார். பொய்ன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறது இல்லை, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்திலே ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான், இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலிருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்துதான். நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது அவ்வளவுதான். 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும், பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதை
அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும். புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும். சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும். கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும். முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை. அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான். உடம்பு குண்டாக இருக்குது, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான். என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணேன்னு டாக்டர்னா. என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலை மண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ளே ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானான். அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானா. சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக அவனை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார். 6 மாதம் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானா, இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அதை நான் சொன்ன. ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக ஒன்றையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து இந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார்.
அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, ஏன் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ. விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், துடைப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவாரே, அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார். அவர் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதரமாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார்.
வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறதை கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார். இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகலை, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி. திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் 1 ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், 1 ரூபா மிச்சந்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாக இருக்குமே, வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போகிறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா, ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க,
எல்லாம் ராஜ நாய்கள், அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதாம். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேறு விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி. அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாள் வாள்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாள் வாள்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர். உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதிலேயே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து, அப்பா எனக்கு காது கேட்கல, அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி? அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள். அடிக்கடி ஜலதோஷம், காதில் அரிப்பு ஏற்படுதா, மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில், அடிநாயுடு, சத அழற்சி, இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால் சுவாசிக்குதா, பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப், டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும், அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா, அடிக்கடி கேள்வி கேட்குறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா, படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்தி விடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது, மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும். உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது, அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும்.
அவனுக்கு நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்றப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேற வார்த்தையை சொல்லப்படாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டா அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்தி விடலாம். அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு, இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமாக நடந்தது இல்லை, அது மாதிரி நடக்கும் நடக்காது. ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை. அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார், இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போயிட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான். அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா, நீ வீணாக அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா. எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா, நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த, அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார். அந்த காது கையோட வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடைத்தெருவில் போயிட்டுருக்குறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது, அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு. நானா ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சது, இனிமேல் அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னுட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஒரு பேர பிள்ளை பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்சம் காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்படலையான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டாம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடும், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சிது ஒரு கல்யாண வீட்டில்.
அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னுது. லோகமான்ய பால கங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்துதான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம், வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுவிட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னானா அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா.